வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னா மாஸ்க் போடணும், சானிடைசர் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணணும். முதல் அந்த இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்லிட்டு அடுத்து பேசுவோம். எம்ஜிஆர் மகன், இன்னைக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி போன வாரம் யாருக்குமே தெரியாது, 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த திடீர்னு ஒரு கண்டக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாரும் வர வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம படத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்கேற்றிருக்கோம், நடிச்சிருக்கோமோ, ஒரு தொழில்நுட்ப கலைஞராக வேலை பார்த்துருக்கோமோ, அந்த ஒரு விழாவை நம்ம கலந்து சிறப்பிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை மறந்ததுனால தான் இப்போ எல்லாம் அக்ரிமெண்ட்லேயே ப்ரமோஷனுக்கு 4 நாள்னு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதனால அதுக்கு வந்து இப்போ ஒரு நல்லா இருக்கு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை கொரோனா அப்படின்னா அவங்கள வந்து வீட்டில் விட விசாரிக்க மாட்டாங்க, நம்மளை விட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து விழாவை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதான். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இயக்குனர் பேசினார், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் பேசினாங்க. நான் ஒரு சின்ன வேற ஒரு வேலையாக இருந்தேன், இருந்தாலும் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்கு சொல்லிச்சு. அதனால நான் ஒரு முட்டுக்காடு பக்கத்தில் இருந்துட்டு நான் மதியானமே கிளம்பி இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்தேன். ஸோ இந்த எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மனசளவில் ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது. பிரார்த்தனைகளில் அதுவும் ஒன்றா இருக்குது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் 95ல் சுந்தர்சி சார்ட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படம் அருணாச்சலம்ங்கிற படத்தில் நான் வேலை பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் ரஜினி சார் படம், சுந்தர்சி சார்ட்ட நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். அப்போ அதுக்கு அடுத்த படங்கள் வந்து லட்சுமி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் எங்கள் டைரக்டர் அடிக்கடி படம் பண்ணிட்டுருப்பார். அந்த கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு நான் பொன்ராம் சாரை, தம்பி பொன்ராம 96 பார்த்தேன் நான். அப்போ பார்த்தேன் நான், அப்போ இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கம்பெனி சைடு வந்து கண்ணன் ஒருவான் படத்தில், நான் கதைவசனம் எழுதுனா 96-97 நம்ம கார்த்திக் சார், சீனியர் கார்த்திக் சார் நடித்த படத்தில் அவர் வந்து உதவி இயக்குனராக அந்த படத்தில் வந்து வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் நாட்கள்லாம் போய் மிகப்பெரிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வெற்றி இயக்குனராக அவர் வந்து இங்கே முன்னாடி நிற்கிறாரு. நேற்று வரைக்கும் அவர் விஜய், இன்னைக்கு கரண்ட்டில் பீக்கில் இருக்க சசிகுமார் சார்லேருந்து விஜய் சேதுபதி சார் வரைக்கும் இன்னைக்கு தம்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த உழைப்புக்கு முன்னாடி நம்ம கவிஞர் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மையிலே சந்தோஷமான விஷயம்தான். ஆமாம், நேற்று வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் உழைப்பாரு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு அவர் வந்து அவங்கெல்லாம் பேசும்போது அவ்வளோ கிளிட்டரிங்காக கண்ணுக்குள்ளே ஈரமாக அவங்க அவர் பேரை சொல்லி நன்றி சொல்லும்போது எனக்கே புலங்காயுதம் படுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் தான் மட்டும் வாழணுங்கிற பெரிய விஷயம் இல்லை, தன்னை சார்ந்திருக்கவங்களையும் அந்த சொசைட்டியும் கூட்டுட்டு போகிறாரு, அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொன்ராம்கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருக்க விஷயம். அது இன்னொரு பிடிக்காத ஒரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம்னா அது வந்து அன்பாக பிடிக்காத விஷயமா இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நம்ம இல்லை, ரஜினி முருகனில் நம்ம இல்லை, இப்போ எடுத்திருக்க விஜய் சேதுபதி படத்தில் நம்ம இல்லை, தேனி பெரிய ஓலம் கம்பன் சின்னம்பூர்னு பாட்டு எழுதும்போது இடையில இப்போ ஊர்க்காரன் வர்றானே நம்மால் இருக்காப்லே அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்மளை போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னவா போட்டிருக்காருன்னா, வெளி கம்பெனியில் படம் பண்ணும்போது வேற யாரெல்லாம் போடுறாரு, ஆனால் நம்ம படம் போடும்போது அண்ணன் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம உருத்தான ஆளா இல்லை தூரமான ஆளா, நம்ம கம்பெனியில் படம் பண்ணும்போது அண்ணன் இருக்கணும் அப்படின்னா கம்பெனின்னு வரும்போது தம்பி அண்ணன் நினைங்க வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் தொடர்ந்து சொந்த படமாக எடுக்கணும்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். சசிகுமார் சாரும் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தார், பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு, இருந்தாலும் அடிக்கடி சொந்த படமாக எடுக்கணும். இங்கே வராத சத்யராஜ் சாரும் படமே இப்போ எடுக்கிறது இல்லை, அவருக்கும் வந்து வாட்ஸ்அப் அனுப்புவோம், நீங்களும் சொந்த படம் எடுங்கன்னு. ஏன்னா சொந்த படம் எடுத்தாதான் நம்ம போவோம்னா, நீங்கள் சொந்த படம் எடுங்க, பிரச்சனை வருதோ பிசாசு வருதோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
நீங்கள் சொந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய எண்ணம். இன்னும் இருக்கு. அதனால் இப்போ எனக்கு என்னென்னா, நான் வந்து முதல்ல உதவி இயக்குனராக சேர்ந்தது சுந்தர் சி சார்கிட்ட. ஆனால் இந்த கதை எப்படி வரணும், இந்த படம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 92 அலையாத கம்பெனியில் அதுதான் மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் ட்ரெண்டவே உடைச்சி போட்ட படம் சேதுன்னு ஒரு படம். அது 92 நான் திரு இயக்குனர் பாலா அவர்களோட கூட இருக்கேன் நான். இப்போ அந்த படம் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது, சல்மான்கான்கே ஒரு ரீஎன்ட்ரி ஒரு ஹிந்தியில் போய் கொண்டு வந்து கொடுத்தது அப்படிங்கிற படத்துல எல்லாம் நான் இருக்கும்போது, அந்த படம் வேலை பார்க்கும் பொழுது என்னால் நான் அங்கே பணியாற்ற முடியலை. நான் சுந்தர் சி சார்கிட்ட போயிட்டேன். அந்த படத்தில் ஒரு சாமி மாலை போட்டு ஒரு கேரக்டர் வருவார், சியான்னா யாருன்னு. அந்த சியான்னா யாருன்னு கேட்ட ஒரு சின்ன க்ளோஸ்அப்பில் அவர் வந்தால் தான் ஷூட்டிங்கே சாப்பாடு, அவர் வந்து தான் காசு கொடுப்பார். புரியுது உங்களுக்கு? அந்த கந்தசாமி சார் கம்பெனியில், சேது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவர் வந்தால் தான் கம்பெனிக்கு வண்டிக்கே பெட்ரோல் போட முடியும். இவர் தான் எல்லாமே ஃபீட் பண்ணுவார், இவர் தான் அந்த ப்ரொடியூசர்ட்டு கொண்டு வருவார். ஸோ அப்பயே ஒரு காட்ஃபாதர் மாதிரி, அப்பயே ஒரு மேலேருந்து அருள் பாலிக்கிறவர் மாதிரி, வந்துட்டாரா வந்துட்டாரா அப்போ பேட்டா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தார் அன்னைக்கு வந்த ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் வந்து திரு பாக்கியராஜ் சார் மாதிரி தானே இயக்கி தானே நடித்து தானே ஒரு பெரிய ஹீரோவாகி, இவர் மொழி இவர் எடுத்த முதல் படம் பல மொழிகளில் போய், நான் கன்னடத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போயிருந்தேன், என்கிட்ட 4 5 கதையை சொன்னாங்க, நானும் 3 கதை தமிழ் படம் தான் சொல்லாமல் நானாக போய் என் கதைன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஆளையை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு இவர் படத்தை காட்டும்போது தான் நம்மளுக்கு சரி நம்ம கிளம்பிடுவோம், உசுறு வழியாக போகுது பஸ்ஸு, நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னாலும் சுப்பிரமணியம் போய் பாருங்க சார் என்ன குத்து குத்தம், பாருங்க சார் பாருங்க சார் அந்த பய பாறையில் எப்படி விழுகிறான், பாருங்க சார் பழைய கங்கேமரம் பாட்டு சார் எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க சார், நீங்கள்லாம் அந்த ஊரில் சார் திருப்பி வந்தீங்க அப்படின்னாங்க. சரி நம்ம காவேரி பட்டினம் வரைக்கும் போய் அங்கேருந்து கூட நடந்தே போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தம்பி தான் எனக்கு, அவர் ரொம்ப ஜூனியர். அவர் அப்போ வந்து நந்தாவில் தான் உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் வந்தார். நான் தம்பின்னு கூப்பிட்றதுல ரொம்ப ஆசைப்படுவேன் நான். அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கும் மிகப்பெரிய உழைப்பு ஒன்று இருக்கு. ஸோ முருகன் மந்திரம் சார் அவர் கூட இன்னும் செல்ஃபி எடுங்க, என்ன ஹீரோ சார் கூட இன்னொன்று எடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைனா கம்பெனியிலேருந்து நம்ம சாங்கெல்லாம் லோட் பண்ணிடுவாங்க ஒரு ஆப். அந்த அந்த சா அந்த ஆப்பில் நம்ம சாங்கெல்லாம் வாங்கினா அந்த சாங்குக்கு பேரெல்லாம் வாயசிச்சு உடல் மொழியில் ஏதாவது ஒன்று பேசி அதை ஒன்று அனுப்பணும், அதை வந்து பொது வழியில் விடுவாங்க, சோசியல் மீடியாவில் வரும், அதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு லைக் பண்ணணும், அதுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், அடுத்து அவங்க எப்போ விடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கணும். அவங்க ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸில் விட முடியாது, வேறு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு ட்ரெஸ் போடணும், வேறு லொக்கேஷன், வேறு பேக்ட்ராப்பு, வேறு ஹேர் ஸ்டைலு, வேறு மேக்கப்பு, இது மெனக்கடமை. இதில் 5 ப்ரொவிஷனும் கிடையாது, ஆனால் யாராவது பார்க்கலாம். இதில் ஏதாவது பார்த்தா காசு கொடுப்பாங்கன்னா காசும் கிடையாது, ஜிபி போகும், ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணலாம், ஜியோ போகும், வீட்டில் வை வாங்க, அந்த பிள்ளை சரியில்லைங்க, எப்போ பார்த்தாலும் செல்லு புள்ளி செல்லை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க, எங்கள் பொம்பளை பிள்ளை நடு வீட்டுக்குள்ள கதவை போட்டி ஆடலாமாங்க, என்னங்க இது என்னங்க இருக்கு நல்லாவா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் பேசிக்கிட்டேல உடச்சு ஒரு சமூகத்திலேருந்து வெளியே வந்து டிக்டாக்லேருந்து பார்த்து பாருங்க என் தம்பியெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியும் கேன்னு அழுதாரு பாருங்க, அழுதாருவாருங்க, எப்படி நாங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணுறது, நானும் 4 அழைஞ்சு அப்புறமேல் சினிமா கொண்டு வந்து நிம்மதி எப்படி, எனக்கு என்னமோ 2 தான் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்கள்கிட்ட 3 நம்பர் 4 நம்பர் இருந்தாலும் தங்கிட்ட கொடுங்க, ஏன்னா இப்போ டிக்டாக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுங்களா உங்களுக்கு? டாக்கு டிக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் தான் இனி அவங்க இன்னும் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அது வேண்டாம்ல. புரியுங்களா? இவங்க சங்கதம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மெல்லாம் டிக்டாக் போட்டோம்னா அங்கே உள்ளே ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டுக்குள்ளே போய் சார் எங்கூட டிக்டாக் பண்ணுறீங்களா சார் அப்படின்னா வாங்கம்மா அப்படின்னு நம்ம போட்டேன், வா வா வாத்தி யாருன்னு ஒரு உள்ளே எங்கூட சேர்ந்து நான் நடந்து போனேன், வீட்டில் 3 கஞ்சி இல்லை,
என்ன அவ பாட்டு பாடிக்கிட்டே போறா, நீ பின்னாடி எழுச்சிக்கிட்டே போற, இல்லம்மா டிக்டாக் அப்படியே போட்டு நீ தான் நடின் ஆயிட்டே, அப்புறம் என்ன அவனுக்கு டிக்டாக் இல்ல ட்ரெண்ட்ல, ட்ரெண்ட்ல இல்லைன்னா என்னவா போயா சேர்ந்துட்ட, பேசாம நாலு வீட்டுல இரு, புரியுங்களா அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு மீடியாவில இருந்து அங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட, நம்ம ஒரு கதை பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு 15 செகண்ட்ல வர்ற பொண்ணு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, இப்போ கேள்விப்பட்டேன் சசிகுமார் சார்கிட்ட பேசிட்டு இருக்கு, நீ என்னம்மா பண்றேன்னு கேட்டாரு, பயப்படுற மாதிரி பேசுது, கோபுராங்குது. ஒரு படம், பெரிய படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொல்லிச்சு பாருங்க. ஸோ அதுக்கும் மிகப்பெரிய உழைப்பு. இந்த உழைப்பெல்லாம் சாதாரணமெல்லாம் வரவே வராது. நீங்கள் வந்து டே டு டே நீங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் அந்த உழைப்புக்கு பக்கத்துலேயும் எனக்கு இன்னைக்கு கவிஞர் சிக்கிட்டாரு, முருகன் வந்துடான், அதனால அவரை செல்ஃபி நிறைய பேர் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு தடவை மணப்பாறையில் ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க 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 பேசலாம்ல, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் அங்கே போனேன். போனோடனே திருப்பி ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுங்கன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி நானும் டான்ஸ் ஆடினேன். நான் டான்ஸ் ஆடுறத ஒரு ஆள் வீடியோ எடுத்தார், அவர் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னேன். அவர் எடுப்பார் சார், அவர் எடுக்கட்டும், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னேன். அவர் பார்த்த மாதிரி தான் சார் இருப்பார், நீங்கள் எடுங்க சார்னார். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு ஆட சொன்னாங்க. அவர் லேசாக ஒரு மூமெண்ட்டு போட்டு அப்படி உட்காந்து கேட்கன்னு சிரித்தார். சிரிச்சுட்டு முடிஞ்ச உடனே அதுக்கடியில் அவர் லேசாக பாடுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பாடலை. அவங்க என் கூட ஒரு 2-3 பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஆடி முடித்தோடனே காரில் ஏறும்போது அவர் வந்தார். வந்து ஏன் சார் அந்த 2 பொம்பளையில் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அன்பாக ஆடினேன். இல்லை சார், எனக்கு தெரியும் சார், நீங்கள் ஆட வரல, ஃபங்க்ஷனுக்கு வர்ற அப்படின்னார். அவர் தான் அந்தோனி தாஸ். அவர் தான் மணப்பாறை ஃபங்க்ஷனில் நம்ம முதல் பாட்டுக்கு ஆடும்போது நிவாரணமானே, 2வது பாட்டுக்கு ஆடும்போது வித் ஹெல்ப் ஆஃப் டாஸ்மார்க்கு அதுக்கு ஆடுனேன். அப்போ எப்படி ஆடிருப்பேன்னு தெரியல, இன்னும் அது கசியலை, அது எப்போ கசிய போகுது கேவலப்பட போகிறேன்னு தெரியல. ஆனால் அப்படி கசிஞ்சிச்சுன்னா இந்த ஆள் மேலே காப்பி ரைட் போட்டு வேற பொண்ணு வச்சிருக்கீங்க நீங்கள், மாஸ்க்குன்னு போட்டு வரும்போது தெரியுங்க நீங்கள் வச்சிருக்கீங்க, புரியுங்களா உங்களுக்கு. அப்போ நான் பார்த்தேன், அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இசையமைப்பாளர் வாய்ப்பு வரப்போகுதுனே, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஆனால் நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு அந்த படத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு பேசிக்கிறாருண்ணே, என்ன படம்யா, இல்லைண்ணே நான் சொல்லக்கூடாதுண்ணே, இயக்குனர் தானே சொல்லணும், நான் எப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்கள் மறைந்து போன, கரைந்து போன, திட்டு திட்டா எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்க தமிழ் வார்த்தைகள்லாம் அந்தோனி ஜாஸ்ட தான் இருக்கும், நீங்கள் அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஊதா கலர் ரிப்பனு, யார் அப்பனு, நம்ம பேசலாம் சின்ன வயசில், ரிப்பன் எங்களுக்கு அப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ரிப்பன் பில்டிங் கட்டியிருக்காரு, அந்த ஆங்கிலேயர்கிட்டருந்து அங்கேருந்து வந்த ஒரு லெஃப்டினன்ட் கவர்னராக வந்தார்ல, ரிப்பன் ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி பிரபு, கேவில எல்லாம் வந்தாங்களே, அந்த ஆர்டரில் வந்தவர் ரிப்பன் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஸோ ரிப்பனை நம்ம அப்பன் மாதிரி பார்த்தோம். அதை நம்ம பேசுகிறத பாட்டாக எழுதினவர், பாட்டாக எழுதுகிற அளவுக்கு உதவி பண்ணினவர், அந்த அளவுக்கு அங்கேருந்து இருக்கார். இன்னைக்கு தேனி பெரிய குளம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு பாடல்கள் எழுதியிருக்கீங்க, நீங்களும் கலங்காதீங்கம்மா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லைஃப் இருக்கு, ஒரு ஒரு பெரிய உன்னதமான ஒரு வழி, இதை விட உயரமான பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் சினிமா உங்களை வச்சு கொண்டாடும், நீங்கள் பெருசாக வருவீங்க. தம்பி முருகன் மந்திரம் வந்து நான் சொல்கிறேன், எங்களுமே நீங்கள் பாட்டு எழுத போங்க. இப்போ நான் அன்னைக்கு நான் வேலைதங்களுக்கு போய் சாரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா செல்ஃபி எடுக்கல, எடுத்தேன் செல்ஃபி எடுத்தால் அடுத்த கம்பெனி போனால் செல்ஃபி எடுத்துருவங்களை அனுப்பிச்சிடுவாங்க, சார் செல்ஃபி எடுத்து தான் வந்திருக்காரு பாட்டு கேட்டு வரலைன்னு, பாட்டு கொடுங்க அதுக்கப்புறம் செல்ஃபி எடுப்போம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், ஒரு 60 ஆண்டு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் திரையுலகத்தில் பாடல்கள் நீ பொறுத்துத்தான் ஆகணும், நான் பாடித்தான் ஆவேன்லி. இதெல்லாம் என்ன ஆகுனே தெரியாது, எங்க போகணே தெரியாது, இந்த பாட்டு எப்ப முடியுன்னே தெரியாது. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க,
இதெல்லாம் வேற போல மாத்தன சந்திர பிம்பமோ அப்படிங்கல இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அவன் சாக்கடையவே ரேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏ அப்பே அத்தா வந்தா சோத்தை போடுன்னு இருக்கான் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த கர்நாட்டிக்கா இந்துஸ்தானியா என்னன்னு தெரியாது சந்தத்துக்குள்ள எழுதுறதா எவ்வளவு லென்த்ல எழுதுன்னு தெரியாது அப்போ பாடலாசிரியர்கள் கம்மி அதற்கு அடுத்து அதுக்கடுத்து 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா அப்படின்னு ஒரு பாட்டு கட்டோடு குடலாக ஆட ஆட கண்ணண்டும் இனாக ஆட ஆட இது சந்தத்துல இருக்கு எதுகை மோனை என்ன ஏதுன்னு தெரியல அப்ப யாருமே பாட்டு எழுத வரல எப்ப பாட்டு எழுத வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு எளிமையாக்கப்பட்டவங்க எங்க எளிமையாக்கிச்சு எவ்வளவு எளிமையாக்கிச்சு தெரியுமா உங்களுக்கு பட்டி எடுத்தே சோத்த போட்டுட்டே தண்ணி ஊத்திட்டே உப்ப போட்டுட்டே தொட்டுக்கிற ஒண்ணு இல்லையே ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது பாத்தீங்களா எவ்வளவு எளிமையாயிருச்சு அப்பதான் கிளம்புறான் மதுரையில இருந்து மாப்பிள்ளை இதே மாதிரி 10 பாட்டு என்கிட்ட இருக்கு வட்டி எடுத்தேன் சோத்த போட்டேன்னு பாட்டு கொடுத்துட்டாங்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சட்டி எடுத்துட்டேன் கம்பங்கிலி ஆட்டிட்டேன்னு ஒண்ணு இருக்கு நான் போறேன் நீ வர்றியா விழுப்புரம் வரைக்கும் போற காசு இருக்கு அங்கிட்டு போய் நடந்து போய்க்கலாம் இது மாப்பிள்ளை ஓரம் போ உக்காந்து போ மெல்ல மாப்போன்னு என்கிட்ட 4 பாட்டுக்கு நான் கிளம்புற வரையில அப்ப எல்லா பேரும் வந்துட்டாங்க எளிமை ஆக்கும் பொழுது எல்லாரும் வந்துட்டாங்க கேமராவில இருந்து பார்க்கும்போது கேமராமேன் சொல்லுவார் ஓகேவன் கேமராமேனை மட்டும் பார்த்தோம் டைரக்டர் ரொம்ப கம்மி மானிட்டர் வச்சான் எல்லாரும் டைரக்டர் அந்த ஃப்ரேம் உள்ள வர சொல்லுங்க சார் பூத்திக்கு உள்ள வைங்க அவர் பேக்ல வர சொல்லுங்க அவங்க அவுட் போக்கஸ் பேக்ரவுண்ட் சரியில்லையே காஸ்டியூம் சரியில்லை பாக்குறவங்க டைரக்டர் ஆகிட்டாருல அப்போ விஞ்ஞானம் எளிமையாகுது பாடல் இல்லையா எளிமையாகும் போது எல்லாருக்கும் பரவி விரவி கிடைக்குது அதனாலதான் தேனி பெரியகுளம் கம்பங்கள் நீங்க எளிமையா எல்லாரும் பாடுவானே எல்லாரும் பாடுறதுதான் பாட்டு செங்க சமக்கிரம் பாடணும் மண்ணு சமக்கிரம் பாடணும் எல்லாரும் பாடணும் பாடல்கள் தான் உடல் வலியை குறைக்கும் உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பாட்டு பாடணுமா இருக்கணும் வேலையை பார்த்தமா இருக்கணும் அது மாதிரி தான் இருக்கும் ஆக நீங்க என்னைக்குமே நான் சொல்றேன் அந்தோணி தாஸ் இந்த சினிமா நீங்கள் நீங்க வேலை பார்க்கலாம்னு நினைக்கிற வரைக்கும் உங்களை இந்த சினிமா விடாது கண்டிப்பா எளிமையான பாடல்கள் எளிமையான வரிகள் நம்ம சொந்த பந்தம் பேசுறது எல்லா வரிகளையும் அழகான பொன்ராம் சார் மூலமா நீங்க கொடுத்துருக்கீங்க அவரும் உங்களை விட மாட்டாரு இந்த சினிமாவும் உங்களை விடாது இந்த பாடல்கள் எழுதின அந்த தம்பி எங்க ஊரையும் சேர்த்து எழுதியிருக்காரு தம்பி தேனி பெரியவரம் எழுதிட்டு இல்லை அது கிட்டு ஏன் கிட்டு தெரியுமா அவளை விளக்க அது பேர் பிரிவலத்துல இருந்து விளக்கு பிரிவலத்து விளக்கு மாத்த தூக்கி அடிச்சதுனாலதான் அவ இனி வரவே மாட்டா இனியாவது புத்தி வருமானு சொல்லி முதல் மரியாதையில வடிவுக்கரசி சொல்ற மாதிரி அந்த வசனம் வரும் புரியுங்களா உங்களுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய வெற்றி படங்கள்ல எல்லாம் அந்த வரும் சுயநலமா நான் சொல்லிக்கிறேன் அடுத்து நீங்க கிண்டல் பண்ணலாம் கிண்டல் பண்ணிக்கீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆக இந்த படத்துல வேலை பார்த்த கேமராமேன் முதல் கொண்டு அனைவருமே மிகப்பெரிய உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகளோட நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு மேடை கிடைச்சிருக்கு நான் வந்து எல்லாரையும் எப்படி வேணாலும் பார்க்கலாமா நான் சினிமாக்காரனா இருந்து பத்திரிகையாளர்களை பார்க்கறது இல்லை ரொம்ப பிரியப்படுறேன் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த படத்தை ஒரு வெற்றி படமா இந்த படத்துல யார் யார விமர்சனம் பண்ணலாங்க விமர்சனம் பண்ணாத துறையே கிடையாது தப்பு ரைட் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம் செய்யறவனுக்கு குறையே தெரியாது அதை ஈஸியா பாக்குறவங்களுக்கு தான் அதிக குறையே தெரியும் ஒரு மண்பானை செஞ்சோம்னா ஒரு புடி வச்சிருக்கு புடி 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 சைடுல புடி இருந்தா நல்லா தூக்கலாமே சொல்லிடுவான் என்னதான் பானை செஞ்சாலும் கொஞ்சமா தான் ஊத்த முடியுது வாய் அகலமா வையுமா அகலமா வச்சோம்னா எப்படி சோத்த வடிக்கிறதுமா பானை செய்யறதுல 1000 குறை சொல்றேன் படம் பாக்குறதுல எவ்வளவு குறை சொல்லுவேன் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு 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 படம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் மகன்னால சொல்றேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் அதுல எம்ஜிஆர் சார் ஒரு பொண்ணை காதலிப்பார் படம் பெரிய இடத்து பெண் எம்ஜிஆர் சார் ஒரு பொண்ணை காதலிக்கிறார் அதே பொண்ணை அசோகன் சார் காதலிப்பார் எம்ஜிஆருக்கும் யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுன்னு தெரியாது எம்ஜிஆருக்கும் அசோகன் சாருக்கும் சிலம்பு சண்டை வச்சு ஜெயிச்சா அந்த பொண்ணை கட்டிக்கங்கன்னு அவங்க அப்பா சொல்லிடுவார் எம்ஜிஆருக்கு நாயசு சோடால மருந்தை கொடுத்துருவாரு மயக்க மருந்து குடிச்சதுனால அவர் சிலம்பாட்டத்துல தோல்வி அடைஞ்சிடுவாரு அந்த பொண்ணை அசையம் கட்டிக்கிடுவாரு
எம்ஜிஆர் கட்ட வேண்டிய பொண்ண அசோகன் கட்டிட்டார். அப்ப எம்ஜிஆர் சார் அசோகன் சார் என்ன ரிலேஷனு யாராவது சொல்லுங்க. நான் கட்டுற பொண்ண இன்னொருத்தர் கட்டிட்டாரு, சாகல அண்ணன் தம்பி தானே. இப்ப அசோகன் சார் தங்கச்சி சரோஜா தேவிங்க, அவரை ஃபர்ஸ்ட் ஆப்ல சொல்லாரு, இந்த நில பூமி ஆகாயம் சாட்சியா, அந்த பிள்ளைய நான் கட்டுவேன் பாருங்க. திரும்ப உங்களுக்கு கட்டினாரு, படம் ஓடிருச்சு. ஆனா அது அந்த அடுத்த வீட்டு பிள்ளை, வேற வீட்டு பிள்ளை, அங்க முறை வேலை பார்க்காது. ஆனா அந்த படத்தவே தமிழ் சினிமாவில் அதிகமா நேசிச்சு படத்தையும் சினிமாவையும் சினிமாவையும் மக்களையும் குடும்பத்தையும் பிரித்து பார்க்காதவர்கள் சொன்னது, அது எப்படி அங்க கட்டினாங்க, அது எப்படி கட்டினாங்க, அதெல்லாம் கட்டலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி இதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த அளவுக்கு உத்து நோக்குற ஏரியாவில இருந்து நம்ம வந்திருக்கோம். சினிமாவை தூரமா வச்சு பார்க்காம உத்து நோக்க ஒரு ஒரு கலாச்சாரத்தோட நம்ம வந்திருக்கோம். ஆக இந்த படம், இந்த வெற்றி படம், இந்த படத்தில் இருக்க சமுத்திரக்கணி சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் மிகப்பெரிய உயரங்களை அவங்கெல்லாம் தொட்டுட்டாங்க. அவங்க எல்லா வெற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா லெவலையும் பார்த்தாச்சு. இது மேற்கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இந்த எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிறத அமையணும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே டைரக்டர்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இதுதான் டைட்டிலா, இதுதான் டைட்டிலா, இதுதான் டைட்டிலான்னு. ஆனால் அவர் இதுதான் டைட்டில் அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் கமலா தேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கார். அவருடைய ஒரு அழகான முயற்சிக்கு, ஒரு அற்புதமான முயற்சிக்கு, விடாமுயற்சிக்கு பெரிய வெற்றியை கிடைக்கணும்னு சொல்லி உங்கள் மூலமாக நிறையா வேண்டிக்கிட்டு, நன்றி, வணக்கம், வணக்கம்.